எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் மத்தி மீன் ஃப்ரை எப்படி பண்ணுறது அப்படின்றதாங்க பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி என்னோடய ஹஸ்பண்ட் தான் ப்ரிப்பேர் பண்ணாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் நான் வீடியோஸ் போடணும் நோட்டிஃபிகேஷன் வரும், மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மத்தி மீன் ஃப்ரைக்கு முதல்ல நம்ம வந்து மசாலா ப்ரிப்பேர் பண்ணிடலாங்க. அதுக்கு இன்றைக்கி நான் வந்து 3 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். 4 கருவேப்பிலை, 3 பூண்டு, 1 துண்டு இஞ்சி, 7-8 சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் தாங்க இதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு இதை வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. அடுத்து மத்தி மீனை வந்து நல்லா கழுவி எடுத்தாச்சுங்க. மீனுக்கு நடுவில் இந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க. அப்போ தான் மசாலா எல்லாம் நல்லா உள்ளே போகும். இப்போ மசாலாவை சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். அடுத்து உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், அடுத்து மிளகுத்தூள். மிளகுத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாங்க. கலந்து விட்டுட்டு மினிமம் 1/2 ஹவராச்சும் இதை ஊற வைக்கலாங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும், மசாலாலாம் நல்லா இறங்கியிருக்கும் மீன் உள்ள. அடுத்து ஒரு பேனில் நான் வந்து இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. தேங்காய் எண்ணெயில் இந்த மத்தி மீன் வறுத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெயில் நல்லா சிம்மில் வச்சுட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா மீன் எல்லாத்தையும் நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம். ஒன்று ஒன்றா போட்டு ரொம்ப சிம்பிளாக குயிக்காக செஞ்சிடலாங்க இந்த மத்தி மீன் ஃப்ரை. ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய மத்தி மீன் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கங்க. இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்குங்க. தேங்காய் எண்ணெயில் வறுக்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இன்னும். ஸோ அவ்வளோதாங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் வீடியோவை, ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை, அண்ட் மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அன்புடன், யாழிசை.